வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக வெறும் வாய்ஸவடால் விடும் கட்சி என்று பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை, வேளாண் சட்டம் பற்றி குறை கூறிய ஸ்டாலினை நேரடி விவாதத்திற்கு வருமாறு பாஜக மூத்த நிர்வாகிகள் பலமுறை அழைத்தும் அவர் வரவில்லை. ஆனால் இப்போது ஊழல் பற்றி விவாதிக்க தயாராக என்று முதல்வருக்கு ஸ்டாலின் சவால் விடுவது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் என்றார். ஹெச்ராஜ் அண்ணாவர் வந்து ஸ்டாலின் அவர்களை சவால் கூப்பிட்டிருக்காங்க. விவசாய சட்டத்தை பத்தி இன்னும் வரல. நம்ம கட்சியில மூத்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து டிஎம்கே எழுதக்கூடிய மூத்த தலைவர்களை கூப்பிட்டுருக்கோம், யாருமே வரல. புதிய கல்விக் கொள்கை பத்தி சும்மா அவங்க வந்து சவடாலுக்கு மட்டும்தான் பேசணும், அவங்க வந்து பேசணும். முதல்ல எங்களுடைய சவாலை ஏற்கனவே அவங்க தயாராகி. சட்டசபை தேர்தல் கிளைமேக்ஸில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரத்தில் களமிறங்குவார் என்று பொருளாளர் பிரேமலதா கூறினார். இப்போதும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். எனினும் செயற்குழு, பொதுக்குழு நிர்வாகிகளின் கருத்து கேட்டு முடிவு அறிவிக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் பற்றி பாஜகவின் அறிவிப்புக்காக காத்திருக்கிறோம் என்றார். சென்னையில் பேசிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தியேட்டரில் 50% இருக்கைகளுக்கு அனுமதி மற்றும் மாணவர்களுக்கு இலவச டேட்டா வழங்குவதை வரவேற்றார். பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் நல்ல வரவேற்பு இருப்பதால் தமது கட்சியின் தேர்தல் முடிவு சிறப்பாக இருக்கும் என்றார். பின்னர் கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமல் நடிகருக்காக கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்பதை மக்கள் பொய்யாக்க வேண்டும் என்று பேசினார். சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் மோகன் பழங்கால பொருட்களை வாங்கி விற்கும் தொழில் செய்கிறார். சத்தியமங்கலத்தை சேர்ந்த ரஞ்சித், பிரேம் ஆகியோர் பழங்கால பொருட்கள் இருப்பதாக கூறி மோகனை வரவழைத்து கடத்தினர். அவரை கொன்று விடுவதாக மிரட்டி மனைவியிடம் இருந்து 21 லட்சத்தை வங்கிக் கணக்கு மூலம் பெற்றனர். அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி வளைத்த போலீசார் கடத்தல் கும்பலை சேர்ந்த 9 பேரை கைது செய்தனர். மேலும் 6 பேரை தேடி வருகின்றனர். இந்த கும்பல் இரிடியம் விற்பதாக பல மோசடிகள் செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அரசியல் கட்சி தொடங்குவேன் என்று அறிவித்த நடிகர் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் உடல்நிலையை காரணம் காட்டி ஒதுங்கிக் கொண்டார். ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசியவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வர வேண்டும் என்று ரஜினியை அழைத்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ரசிகர்கள், மன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர். கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க ஏதுவாக ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தினமும் 2 GB இன்டர்நெட் டேட்டா இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் கல்வி உதவித்தொகை பெறும் சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் 9.69 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு எல்காட் நிறுவனத்தின் மூலம் இலவச டேட்டா கார்டு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு துணைநிலை கவர்னர் கிரண்பேடி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அவரை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் 3 நாட்களாக தர்ணாவில் ஈடுபட்டு வந்தனர். கவர்னரை மாற்றும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று கூறியிருந்த முதல்வர் நாராயணசாமி திடீரென போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். பண்டிகை காலம் முடிந்து வேறு விதமான போராட்டங்களை தொடர்வோம் என்றார். பொங்கல் பண்டிகை வருகின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் பொங்கல் கொண்டாட வேண்டும். அது தமிழர் திருநாள். ஆகவே அதற்கு எந்தவித இடையூறும் நாம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக அடுத்த கட்டமாக ஜனவரி மாதத்தில் 2 போராட்டங்களும் பிப்ரவரி மாதத்தில் 2 போராட்டங்களும் நடத்த இருக்கிறோம். இந்தோனேஷியாவை சேர்ந்த ஸ்ரீ விஜயா ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் 62 பேருடன் தலைநகர் ஜகார்த்தாவிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் மாயமானது. அதை தேடும் பணி நடந்து வந்த நிலையில் ஜாவா கடலில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அறிவிக்கப்பட்டது. கடலில் விமானம் விழுந்த இடமும் அதன் உடைந்த பாகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இறந்தவர்களின் உடலை தேடும் பணி தொடர்கிறது. விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகள் இருக்கும் இடம் தெரிந்ததால் அதை மீட்கும் முயற்சியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்.